கல்லூரி மாணவர்களின் எதிர்பார்ப்பெல்லாம் கல்லூரி பொது தேர்வுகள் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் கேன்சல் ஆகுமா என்பதுதான் ஏனென்றால் இந்த காலகட்டங்களிலே கொரோனா தாக்குதலானது மிகவும் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது இன்றைய நாளிலே பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கு மேற்பட்டவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம் ஏற்கனவே சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள் முழு ஊரடங்கை கடைபிடித்து வருகிறது இந்நிலையில் நேற்றைய தினம் முதல் மதுரை மாவட்டம் முழு ஊரடங்கை கடைபிடிக்கிறது இன்றைய தினத்திலே தமிழக முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மாவட்ட ஆட்சியாளர்களையும் காணொளி மூலம் தொடர்பு கொண்டு ஆலோசனை நடத்திய போது தமிழகத்திலே வேக வேகமாக கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் மாவட்ட எல்லைகளை மூட அறிவுறுத்தியிருக்கிறார்கள் இதன் மூலம் ஒரு மாவட்டத்தை விட்டு இன்னொரு மாவட்டத்துக்கு செல்ல முடியாது அப்படி செல்ல வேண்டுமென்றால் இ பாஸ் அப்ளை செய்ய வேண்டும் இது ஒரு புறம் இருக்க ஊரடங்கானது மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அமலுக்கு வந்தது அதற்கு முன்பதாக மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரே ஒரு நாள் மட்டும் ஊரடங்கை இந்தியாவின் பிரதமர் அவர்கள் அறிவித்தார்கள் எனவே மாணவர்கள் எண்ணம் என்ன ஊரடங்கு என்பது ஒரு நாள் அல்லது ஒரு வாரம் இருக்கும் என்பதுதான் அவர்களுடைய அபிப்பிராயமாக இருந்தது எனவே கல்லூரி விடுதிகளிலே படிக்கிற மாணவர்கள் தங்கள் புத்தகங்களை எல்லாம் கல்லூரி விடுதியிலே வைத்துவிட்டு கூட வீடுகளுக்கு சென்று விட்டார்கள் இத்தனை நாள் இத்தனை மாத கணக்கில் கழித்தாலும் அவர்கள் மீண்டுமாக கல்லூரிக்கு வந்து அல்லது விடுதிக்கு வந்து தங்கள் புத்தகங்களை எடுக்கக்கூடிய முடியாத சூழ்நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள் ஏனென்றால் கல்லூரிகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது விடுதிகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது அநேக கல்லூரிகள் விடுதிகள் கொரோனா தொற்று இருப்பவர்களை தனிமைப்படுத்தி வைத்திருக்கிற இடங்களாக சிகிச்சை அளிக்கிற இடங்களாக மாறப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் புத்தகங்களை எடுப்பதோ தங்களுடைய குறிப்புகளை அதாவது நோட்ஸ் அதை எடுத்து வருவதோ கூடாத காரியம் இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் வைஸ் சான்சலர் திரு எம் கே சூரப்பா அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் என்ன அறிவிப்பு என்றால் ஃபைனல் செமஸ்டர் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஜூலை அல்லது ஆகஸ்டில் ஆன்லைன் மூலம் தேர்வுகள் நடத்தப்படும் ஏனென்றால் இது அவர்களுடைய எதிர்காலத்திற்கு மிக முக்கியமானது என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் ஏன் ஃபைனல் செமஸ்டர் மாணவர்களுக்கு மட்டும் இப்படிப்பட்ட அறிவிப்பு என்றால் செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர் படிக்கிற மாணவர்கள் தங்கள் புத்தகங்களை விடுதிகளிலே வைத்துவிட்டு வந்துவிட்டோம் என்பதாக அவர்களெல்லாம் தங்களுடைய புகார் மனுக்களை அவர்கள் அளித்திருக்கிறார்கள் எனவே ஃபைனல் செமஸ்டர் மாணவர்களுக்கு மாத்திரம் தேர்வுகளை ஆன்லைனில் நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த பல்கலைக்கழகம் முடிவு செய்திருக்கிறது ஆனால் ஆன்லைனில் தேர்வுகளை நடத்துவது என்பது மிக கடினமான காரியம் ஏனென்றால் எல்லா ஊர்களிலும் சரியாக இன்டர்நெட் வசதி கிடையாது தமிழ்நாட்டிலே எப்பொழுது கடைகளை அடைப்பார்கள் எப்பொழுது ஊரடங்கு நடைபெறும் எப்பொழுது திடீர் திடீரென்று ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் ஊரடங்கு அறிவிப்பார்கள் என்பதெல்லாம் தெரியாத சூழ்நிலையில் இருக்கிறது எனவே மாணவர்கள் போய் இன்டர்நெட் சென்டரில் கம்ப்யூட்டர் சென்டரில் போய் உட்கார்ந்து தேர்வுகளை எழுத வேண்டும் என்று சொன்னால் எந்த கடை அவர்களுக்கு திறந்திருக்கும் எப்பொழுது திறந்திருக்கும் எப்பொழுது என்ன சூழ்நிலை நடைபெறும் என்றே தெரியாது எல்லா மாணவர்களும் கம்ப்யூட்டரோடு அவர்கள் லேப்டாப்போடு இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது இன்டர்நெட் வசதிகளோடு இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது எல்லா இடங்களிலும் இன்டர்நெட் சரியாக கிடைக்கும் தங்குதடையின்றி கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது மாணவர்கள் தேர்வு எழுத தயார் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் அவர்கள் பாடப்புத்தகங்களை வைத்து பாடப்புத்தகங்களை பார்த்தே மாதக்கணக்கில் ஆகிவிட்டது எனவே இப்போது இருக்கிற கட்டாய சூழ்நிலையில் தேர்வுகளை ஹரியானா மாநிலம் போல் ஒரிசா மாநிலம் போல் பாண்டிச்சேரி போல் தேர்வுகளை ரத்து செய்வது என்பதே ஒரே நல்ல முடிவாக இருக்கும் என்பதை மாணவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் பெற்றோர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆசிரியர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அனைத்து தரப்பு மக்களும் எதிர்பார்க்கிறார்கள் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் மாணவர்களுக்கு கொரோனா தாக்கம் முடிந்ததும் தேர்வுகளை நடத்துவோம் என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்திருக்கிறது ஆனால் எப்போது இந்த கொரோனா தாக்கம் முடியும் எப்பொழுது தேர்வுகள் நடைபெறும் ஒருவேளை ஃபைனல் செமஸ்டர் மாணவர்கள் கம்ப்யூட்டர் சென்டருக்கு சென்று அவர்கள் ஆன்லைனில் தேர்வுகளை எழுத முற்படுவார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கொரோனா தொற்று வராதா அவர்கள் என்ன இரும்பு மனிதர்களா எனவே ஃபைனல் செமஸ்டர் மாணவர்களும் தங்கள் எதிர்ப்புகளை எதிர்பார்ப்புகளை வைஸ் சான்சலர் திரு எம் கே சூரப்பா அவர்களுக்கு இமெயில் வாயிலாக நீங்கள் அனுப்பி வையுங்கள் உங்கள் எதிர்ப்புகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் நல்லதொரு முடிவை அவர்கள் உயர்மட்ட குழுவிடம் பேசி சீக்கிரத்திலே அறிவிப்பார்கள் ஒருவேளை நீங்கள் விரும்புகிறபடி இந்த செமஸ்டர் எக்ஸாம் கேன்சல் ஆகுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது